Hello friends, welcome to Home Food Zone. In this video, we will show you a super sweet recipe. This is the same thing. 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 This is the same கையுடாம கலந்துக்கிட்டே இருங்க ஹை फ्लेம்ல மாத்தி வச்சு நல்லா mix பண்ணிட்டே இருங்க கூடவே ஒரு மூணு ஏலக்காவும் சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க ஏலக்கா பொடி சேக்கறீங்கனா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஏலக்கா பொடி சேர்த்துக்கலாம் வேர்க்கடலை எல்லாமே வந்து இந்த பாலையில நல்லா வேகணும் பால் நல்லா கெட்டியாகி நல்லா குறஞ்சு வரணும் நல்லா dry ஆகணும் பால் அது வரைக்கும் நம்ம குக்க பண்ணி எடுத்துக்கணும் பாத்தீங்கன்னா பால் நல்லா வந்து ஓரளவு ட்ரையா இருக்கு வேர்க்கடலையும் நல்லா வந்திருக்கு இந்த அளவுக்கு வந்து நல்லா குக்க பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சிருங்க நல்லா ஆறனதுக்கு அப்புறமா இத நாம அரைச்சு எடுக்கணும் இது ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திக்கலாம் இது கூட ஒரு அரை கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க பால் நல்லா காச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கணும் சேர்த்து நல்லா மைய அரைச்சுக்கணும் இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட் அரைக்க முடியுமா அரைச்சுக்கோங்க ஒன்னு ரெண்டு வேர்க்கடலை அங்கங்க இருந்ததுனா பிரச்சனை இல்ல முடிஞ்ச அளவுக்கு நல்லா மைய அரைச்சு எடுத்துக்கோங்க இன்னொரு panல 1/4 கப் அளவுக்கு சக்கரை 1/4 கப் அளவு தண்ணி ஊத்தி நல்லா கரைச்சு எடுத்துக்கோங்க லோ फ्लेம்ல வச்சு நல்லா சக்கரை கரைஞ்ச வர வரைக்கும் mix பண்ணிட்டே இருங்க நல்லா பிசுபிசுப்பு ஆகணும் இந்த mix அது வரைக்கும் நம்ம குக்க பண்ணி எடுத்துக்கணும் கையில எடுத்து பாத்தீங்கன்னா லேசா ஒட்டற மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி நல்லா நர நரே வர ஆரம்பிச்சதும் நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும் கையில வந்து பிசுபிசுன்னு ரெண்டு விரலும் ஒட்டற மாதிரி அந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும் செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்துக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா ஒரு பிஞ்ச் அளவு ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் நான் ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்திருக்கேன் ஃபுட் கலர் சேர்க்க விருப்பம் இல்லைனா சேர்க்க தேவையில்லை ஃபுட் கலர் சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே நம்ம ஏற்கனவே அரைச்சு எடுத்து வச்ச அந்த வேர்க்கடலை மிக்ஸையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கைவிடாம கலந்துக்கிட்டே இருக்கணும் எக்ஸ்ட்ரா தண்ணியோ பாலோ எதுவுமே சேர்த்துடக்கூடாது இந்த சக்கரை பாகுலையே இந்த போட்டு mix பண்ணி எடுத்துக்கணும் ஒரு மீடியம் ஃப்ளேம்ல அடுப்பு வச்சுட்டு கலந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா நல்லா கெட்டியாகி வர ஆரம்பிக்கும் நல்லா கலந்து எடுத்தாச்சு மீடியம் ஃப்ளேம்க்கு மாத்திட்டு கை விடாம mix பண்ணிட்டே இருக்கணும் ஓரளவு கெட்டியாக தொடங்கனதும் இதல வந்து கொஞ்சமா ஒரு டேபிள்ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் நெய் மொத்தமா ஒரே அடியா சேர்த்திர கூடாது ஒரு 1/2 கப் அளவு நெய் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா கெட்டியாக கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஒரு டேபிள்ஸ்பூனா சேர்த்து mix பண்ணி எடுத்துக்கணும் திரும்பவும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திருக்கேன் இது நல்லா கலந்து எடுத்துக்கலாம் மத்தபடி உங்களுக்கு இதுல வெனிலா फ्लेவர் பிடிக்கும்னா கொஞ்சமா நீங்க வெனிலா எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம் எசன்ஸ் ஏதாவது சேர்த்தீங்கன்னா நீங்க ஏலக்காவை ஸ்கிப் பண்ணிருங்க நல்லா கலந்து எடுத்தாச்சு நல்லா கெட்டியா வந்திருக்கு இன்னும் நல்லா கெட்டியாகணும் panல இருந்து தனியா பிரிஞ்சு வரணும் இந்த மாதிரி நம்ம mix பண்ணும்போது கட் ஆகாம வரணும் இப்போ திரும்பவும் ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நல்லா mix பண்ணிக்கோங்க இதல உங்களுக்கு விருப்பமான nuts எது வேணாலும் நீங்க சேர்த்துக்கலாம் நான் வந்து பாதாம் நல்லா பொடிசா இருக்க எடுத்துக்கேன் நெய்ல வறுத்து சேக்கணும் தேவையில்லை அப்படியே நம்ம டைரக்டாவே சேர்த்துக்கலாம் அளவு பாத்தீங்கன்னா நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவு பாதாம் கட் பண்ணி எடுத்துக்கேன் நீங்க உங்களுக்கு விருப்பமான nuts எந்த அளவுக்கு வேணாலும் நீங்க சேர்த்துக்கலாம் அப்படி இல்லனா வேர்க்கடலையே கூட வறுத்ததை நல்லா பொடிசா கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நல்ல கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி கெட்டியா வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல இந்த பாதாமே சேர்த்து நல்லா mix பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடலாம் சுட சுட சாப்பிடுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் சிம்பிளான அல்வா ரெசிபியா இருக்கும் அதே மாதிரி சட்னியும் நம்ம செஞ்சிடலாம் கண்டிப்பா இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்றேன் அது வரைக்கும் பாய்